கடவுளே, என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. நான் என்ன பிரியங்கா மோகன் மாதிரி ஒருத்தி வைக்கிறேன்? இல்லை இல்லை, ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரிஞ்ச் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற காஷ்மிதா, கீர்த்தி இந்த மாதிரி ஒரு ஆளை தானே கேட்குறேன். இதுவும் இல்லையா, அட்லீஸ்ட் கட்டிச்சா மாதிரி ஒரு பொண்ணையாவது கண்ணகாமிய ப்ளீஸ். மீர்ன கடுப்பாயிருவேன். கடவுளே, உன்கிட்ட இது நாள் வர எனக்காக ஏதாச்சும் கேட்டிருப்பேனா? ஆனா இப்போ எனக்காக ஏதாவது கேட்கணும்னு தோணுது. தயவு செஞ்சு நேற்று என் கண்ணில் காமிச்சவன மட்டும் இன்னைக்கும் காமிச்சிறேன் ப்ளீஸ். ஹாய்ங்க, லெட்டர் யாருக்குன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு தான். நான் யாருன்னு தெரியுதா? நேற்று நீங்கள் கோயிலை சுற்றும்போது உங்களே சுற்றி சுற்றி வந்தேனே. என்னோடய நேம் விகான். உங்களை பார்த்ததுலேருந்து தலைகாலு புரியலைங்க. அதுவும் நீங்கள் என்கிட்ட நேற்று கண்ணாலேயே பேசுனது நீங்கள் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. நீங்கள் மட்டும் எனக்கு ஓகே சொன்னால் வாழ்க்கை முழுவதும் கண்ணாலேயே பேசுவோமா? அன்புடன் விகான். Thank you.
ஹாய்ங்க, என்னோட நேம் அபிநயா. உங்களை பார்த்த உடனே குந்தவிக்கு வந்தியத்தேவன் மேல வந்த காதல் மாதிரியே எனக்கு வந்துருச்சு. ஆனா என்னை பத்தி தெரிஞ்சா அந்த வந்தியத்தேவன் மாதிரியே நீங்களும் தயங்குவீங்க. ஆமாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட வாய்ஸ் இழந்துட்டேன். ஸோ என்னால் கண்ணால் மட்டும்தான் கதைக்க முடியும். உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு இதே இடம் இதே நேரத்துக்கு வாங்க. ஒரு வேலை என்னை ரிஜெக்ட் பண்ணா என்னோட வாழ்க்கையில இருந்து அந்நியதவாசமாயிருங்க. அந்நியதவாசமா? எங்கள் சைடு நான், அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்கள் சைடு யாரெல்லான்னு நீங்கள் தான் சொல்லணும். எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு தான். ஆனால் ஒன்று மட்டும் புரியலை, அந்நியதவாசம் அப்படின்னா என்னவா இருந்தால் என்ன, நீங்கள் கண்ணிலே சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அது கேட்காது. என்ன பாக்குறீங்க? டைம் ஆச்சு, வாங்க லவ் பண்ணலாம். சரி வண்டி எடுங்க. ஏன் என்னமோ, உட்காருங்க. ஆனா கடைசி வர அந்நியதவாசம்னா என்னன்னு சொல்லவே இல்லைல்ல. சரி விடுங்க, பொன்னியின் செல்வன் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.